வெல்கம் டு ப்ளூம் கிச்சன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. வாங்க நம்ம கிச்சன்ல இன்னைக்கு நாம பாவக்காய் பருப்பு குழம்பு வைக்கலாம். அது எப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். பருப்பு ஒரு டம்ளர் எடுத்து தண்ணி ஊத்தி நான் அடுப்புல வச்சிருக்கேன். அது நல்லா கொதி வரட்டும். இது கொதிச்ச உடனே நம்ம மஞ்சப்பொடி தேவையான அளவு போட்டுக்கலாம். இந்த பருப்பு வந்து பொங்காம இருக்கிறதுக்காக நீங்க கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஆமணக்கு எண்ணெய் ஊத்திக்கிங்க. இது ஊத்திட்டீங்கன்னா பருப்பு வந்து பொங்கி வராது, நல்லா கொலகொலன்னு வரும். ரசத்துக்கு தண்ணி இருந்தாலும் நல்லா கெட்டியா இருக்கும். அதனால எண்ணெய் கொஞ்சம் ஊத்திக்கிங்க. ஆமணக்கு எண்ணெய் இல்லாதவங்க கொஞ்சம் நெய் ஊத்திக்கலாம், இல்லைன்னா கடலை எண்ணெய் ஊத்திக்கலாம், எது வேணாலும் ஊத்திக்கலாம். பருப்பு மூடி வச்சோம்னா பொங்கி வராது. மூடி வச்சுக்கோங்க பருப்பை. இப்படி மூடி வச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் எடுத்து பார்த்தாலும் பருப்பு பாருங்க இதே மாதிரி தான் கொதிச்சுட்டு இருக்கு, பொங்கி வராது. இப்ப அதுக்கு தேவையானதெல்லாம் என்னன்னு பாத்துக்கலாம். பாவக்காய் ஒரு ரெண்டு, கேரட் ஒன்று, தக்காளி ஒன்று, சின்ன வெங்காயம் முழுசா உரிச்சது 50 கிராம். இது வந்து தாளிக்கிறதுக்கு வந்து வெங்காயம் பச்சை மிளகாயும் அரிஞ்சு வச்சிருக்கு. முழுசா இருக்கிற வெங்காயத்தை பருப்புக்குள்ள அப்படியே போட்டுக்கணும். பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்ப கடைஞ்சி எடுத்து அடுப்புல தண்ணி ஊத்தி மறுபடியும் கொதிக்க விடலாம். இப்ப நம்ம அரிஞ்சு வச்ச காயெல்லாம் அதுல போட்டுடலாம். பாவக்காய், தக்காளி, கேரட், முழுசா இருக்கிற சின்ன வெங்காயம், ரெண்டு கருவேப்பிலை போட்டுக்குங்க. அப்பதான் மணமா இருக்கும். இது கூட நம்ம வீட்டில் அரைச்சி வச்சிருக்கிற சாம்பார் தூள் 2 ஸ்பூன், தேவையான அளவு புளி கரைசல். புளியை நம்ம முதலே ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்து இது நல்லா கொதிக்க விட்டுட்டு காய் வெந்ததுக்கு அப்புறமா கார உப்பெல்லாம் பார்த்துட்டு நாம வந்து இதுக்கு தாளிச்சு கொட்டணும். தாளிச்சு கொட்டுறது எப்படின்னா, நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறம் வெங்காய மிளவாயை கொட்டி அதுவும் நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா, வெங்காய மிளகாய் வணங்கிருச்சு, இதை எடுத்து சாம்பாரில் கொட்டிடலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு போட்டுக்குங்க. நெய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இது வந்து சரவண பவன் சாம்பார் மாதிரி நல்லா டேஸ்டாக இருக்கும் நெய் ஊற்றிட்டிங்கன்னா. இப்போ ஒரு நிமிஷம் வந்து நீங்கள் பருப்பு மூடி வச்சுட்டு அப்புறமா அடுப்பு நிறுத்திடுங்க. பாருங்கள் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். வந்து பாவக்காய் சாப்பிடாதவங்கெல்லாம் சாம்பாரில் பாவக்காய் போட்டிங்கன்னா கசக்காது, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்கள். இந்த சாம்பார் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா பண்ணுங்க.